அனைவருக்கும் வணக்கம். 9 ஜூலை 2020 வியாழக்கிழமை மதியம் 12 மணி. நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் அருணாச்சல அக்ஷரமண மாலை ஆன்மப்பொருளை எவ்வாறாக ஒரு தனி மனிதன், பிறந்த மனிதன், பிறவி எடுத்த மனிதன், தனி புத்தியாக, தனி எண்ண ஓட்டங்களாக செயல்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அவன், நேரடியாக அவனே கடவுளாக இருந்து கொண்டிருக்கும் நிலையை, பரம்பொருள் நிலையை, உண்மையில் நாம் அனைவரும் பரம்பொருளர்களே, கடவுளர்களே. இது வந்து பகவான் ரமண மகரிஷிக்கு பிறவியிலேயே வந்துடுச்சு. அவருக்கு ஐ ஆம் த காட், ஐ ஆம் காட், எனக்கு அந்நியமா அது இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதற்கு அந்த 15 வருடம் டைம் எடுத்துக்கிட்டார் அவர். ஏன்னா வெளியில் தோற்றத்திற்கு வருபவைகள் பொய்கள் என்று முடிக்கப்பட வேண்டும். அந்த பொய்கள் அவ்வாறாக முடிவதற்கு கூட அவன் அருளாலே சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாணிக்க வாசகர் சொல்லுவார் சிவபுராணத்துல, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால். அவன் ஃபர்ஸ்ட், அவன் இல்லாத கணம் கிடையாது. நானாக இருப்பவன் அவன், அதை உணராதவன் இவன். இந்த இவனுக்கும் அவனுக்கும் கிளியரா தெளிவா வித்தியாசம் தெரியணும். ஆன்மஞானம் அடைய விழைபவர்கள், தன்னை அறிய விழைபவர்கள், தன்னை அறிந்தால் ஒழிய இங்கு வந்து இந்த உலகம்ன்ற ஒரு பொய், பச்சை பொய், அதில் வாழும் இவன் என்கின்ற இந்த பச்சை பொய், இந்த பச்சை பொய்யும் அந்த பொச்சை பொய்யும் ஒரு சேர மனித சமுதாயத்தை பல லட்சம் வருடங்களாக உலுக்கி கொண்டிருக்கின்றது, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இங்க நேரடியாக அவன் இயங்கும் புத்தியிலேயே, அவன் என்று சொல்லப்படும் தனி மனிதன் இயங்கும் புத்தியிலேயே, அதற்கு வந்து சட்டதிட்டமாக செயல்முறைகளை இலக்கணம் வகுத்து நீயே கடவுள். அவர் சொல்வது அதேதான், உனக்கு அந்நியமா கடவுள் தன்மைன்றதை வந்து ஏற்படுத்தி ஜட உலகத்துல அதை கொண்டு போய் சேர்த்துற. நீயே ஜட உலகத்துக்கு, ஜட உலகத்தை சேர்ந்தவன் அல்ல. தோன்றிய அனைத்தும் ஜட இயக்கங்கள், சகலமும் மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இட் டசன்ட் மீன் பை இனர்ஷியா இன் த சயின்ஸ் ஆஃப் த சுப்ரீம் செல்ஃப், இட் டசன்ட் மீன் தே ஆர் நாட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மூவ்மெண்ட் இன் இனர்ஷியா. ஒரு செல் அமீபா அப்படி தோன்றுகின்றது, மாலிக்யூல்ஸ் ஒன்னா சேருது, அந்த ஒரு செல் அமீபான்ற பாக்டீரியாவாக கடலில் முதலில் 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் வந்தது அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். விஞ்ஞானத்தை வந்து இன்னும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு விஞ்ஞானம் இவருடைய விஞ்ஞானம், இவருடையன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆன்மப்பொருளே, பரம்பொருளே. ஸோ ஆக நாம் என்பது அடிப்படையில் ஆழ்ந்த உறக்கத்தில் சுரூபமாக தான் எனப்படும் பரம்பொருளாகவே, கடவுளாகவே இருக்கின்றோம். அந்த தன்மை நீங்காத தன்மை, தோன்றாத தன்மை, அது ஒரு தனி உணர்ச்சியாக எழுவதே இல்லை. அதனால்தான் அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணுங்கோ அப்படின்னு நான் சத்சங்கமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்க உணர்ச்சியெல்லாம் அசட்டை பண்ணுங்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அசட்டை பண்றீங்களோ அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்குன்னா என்ன, உங்களுடைய கடவுள் தன்மையை நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடம் இருக்கும் சத்பொருள் உங்கள் உணர்ச்சிகளால் தான் மூடப்பட்டிருக்கின்றது.
உணர்ச்சிகளே எண்ண குவியல்களை தங்களுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றது. எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? ஒரே ஒரு தருணத்துல விழிப்பு நிலை வாழ்க்கையில, நம் அனைவருடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ள எத்தனை கதாபாத்திரம் கொண்ட நான்கள் வந்து நம்மளை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க உன்னே ஒன்று சொல்றேன், உங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அப்படியே உங்களுடைய உங்களுடைய வாட் எவர் த தாட்ஸ் அண்ட் வாட் எவர் த இமோஷன்ஸ் த பென்ட் அப் இமோஷன்ஸ் ஆர் வாட் எவர் பி இட் ஏதோ ஒன்றா இருந்துட்டு இருக்கீங்களே, ஒரு க்ஷணத்தில் ஒரு ஒரு டூ மினிட்ஸு அதை எல்லாத்தையும் உரக்க கத்தி வெளியில் கேட்குற மாதிரி நீங்களே எதோ ஸ்பீக்கரில் போட்டு உங்களுடைய அத்தனை உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும், ஆணோ பெண்ணோ எந்த வயதோ இது தேவையே இல்லை, அவங்க அப்படியே வந்து அது ஒரு ஸ்பீக்கரில் போட்டு ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தோணாது புத்தி கெட்டவனாக இருக்கான, என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் இந்த கூட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. எப்படி தெரியும்? யாரும் இல்லாத இடத்துல விழிப்பு நிலைன்னு ஒன்னொரு நிலைக்கு நம்ம எழுந்த உடனே என்ன பேச்சு, எப்பேற்பட்ட பேச்சுக்கள், எத்தனை விதமான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், எத்தனை விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ், எத்தனை விதமான ஒப்பீனியன்ஸ், எல்லாத்தையும் அப்படி அப்படியே ஒரு ஸ்பீக்கர்ல உரக்க கேட்கிற மாதிரி நீங்களே இன்டென்ஸா பார்த்தாதான் தெரியும் என்ன கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மனிதன் தனக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கிட்ட. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் அத்தனையும் ஓப்பனா நீங்க இருக்கிற அறையில நீங்க தனிமைப்படுத்திக்கீங்க, அப்படியே நீங்க உங்க உடம்புலேருந்து அப்படி வெளில நின்று உங்களுடைய மனத்துல, மனம்ன்ற ஒரு சந்தைக்கடையில், மார்க்கெட்ல ஒவ்வொரு கதாபாத்திரமும் உங்களை வந்து இந்த சைடு ஒரு அறை, அந்த சைடு ஒரு அறை, எல்லாம் வந்து இரட்டை உணர்ச்சிகள். இந்த மாதிரி உங்களுக்கு இதை தெரிவிக்கிறதே வந்து ஆன்மபொருள். ஆன்மபொருள்ன்ற தான் என்ற பொருளும் அதை உணர்ந்து உணர்த்தும் குரு என்று உயிருடன் இருக்கும் ஒருவரும் தெய்வீக நிலைகளும் மூன்றும் ஒன்றே, மூன்றும் ஒன்றே. அதை தான் வந்து அற்புதமாக இந்த பகவான் வந்து இந்த கன்னி அதாவது 43 நம்ம பார்க்க போகிறோம் அருணாச்சல அக்ஷரமண மாலையில். தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. தானே தானேன்னு வந்து ஆத்மான்ற வார்த்தையை சமஸ்கிருத வார்த்தையை தமிழில் அற்புதமாக தான், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, திருமூலர் திருமந்திரம், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தானாய் நின்றானே. அப்படி ஆயிடும். நீங்க அவ்வளோ இன்டென்ஸா, யாரை பத்தியும் இல்லை, நீங்க வந்து உலகத்தை தூக்கி உங்க ஒப்பீனியன்ஸா, உங்க கதாபாத்திரங்களா பின்னி பெசஞ்சு உள்ள அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கிறது தான் என்னங்க வரப்போறது. உங்களுடைய உணர்ச்சிகள் தானங்க உங்க கதாபாத்திரங்களா மாறி கிடக்கு. ஒரு அம்மான்ற கதாபாத்திரமும், அக்கான்ற கதாபாத்திரமும், தங்கைன்ற கதாபாத்திரமும், தேச தலைவி, தேச தலைவன், சமூகத்துல ஒரு பெரிய பொறுப்புள்ள நபர் அப்படின்றது எல்லாமுமே நல்லது கெட்டதுன்ற வகையராக நம்ம பிரிக்கலை. நம்ம வந்து கடைஞ்சி எடுத்து உள்ள போனோம், உள்ளதான் நாம் கடவுள், அடிப்படையில் கடவுள், ஆதாரத்தில் கடவுள், ஆதாரத்தில் பரம்பொருள், மேலே பொய்ப்பொருள், தோன்றிய அனைத்தும் பொய்ப்பொருள், உணர்ச்சிகள் தோன்றுகின்றன,
எண்ணங்களாக நம்மை கலக்கப்படுத்தி குழப்பி அடித்துவிட்டு அந்த உடம்ப திங்கராகவும் மாற்றிவிட்டு கடைசியில் போகும்போது என்ன, இதெல்லாம் ஒம்பருப்பு தான் அப்படின்ட்டு இந்த உடம்பு ஆக்கிக்குது. நீதான் பதில் சொல்லணும், நீதான் கெட்டு அலையிற சரி கெட்டு போயிட்டு இருக்க அப்படின்ட்டு சுய விமர்சனமாக யார சொல்றது? அது ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணி அவங்களை எப்பவுமே துண்டு துண்டா வைத்திருப்பது எது? உள்ள பரம்பொருளாக நாம் இருக்கின்றோம் அப்படின்றது தெரியாத அறியாமதான். அடிப்படையில் நான் கடவுள், நீங்கள் அனைவரும் கடவுளர்கள், நீங்கள்ன்றதுனால கடவுளர்கள் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் கடவுள். அது என்ன சொல்லோ, வினை சொல்லோ, பெயர் சொல்லோ, we are not bothered about that. பட் அடிப்படையில் கடவுள் தன்மை சொச்சமாக துலங்கும் இடம் மனிதனுடைய ஹிருதயம். மனிதனுடைய ஹிருதயம்ன்றதும் ஒண்ணுதான், கடவுள் தன்மைன்றதும் ஒண்ணுதான், ஆத்மான்றதும் ஒண்ணுதான். இங்கே இவர் வந்து தான் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கார். பகவான் என்ன யூஸ் பண்ணிருக்கு? தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. அதுக்கு முன்னாடி அவர் என்ன முடிச்சிருக்கார்? நானே நானே அறியாமை இதனை நானே பார்த்தேன் அருணாச்சலா அப்படி போட்டுங்க. அப்படி போடணும், பண்ண வேண்டிய சாதகம் அது. அது காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி அதை நெருங்க முடியும்? நம்ம உணர்ச்சிகளை, நம்ம எண்ண ஓட்டங்களை. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, திங்கிங் அலௌடுன்னுவாங்க. குழந்தைகள்லாம் வந்து தனியா திங்கிங்கே வச்சுக்காது, அது மாட்டுக்கு செவத்தோடயே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4-5 வயசு வரைக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி, ஏன்னா அது இட்ஸ் க்ரோயிங் இன் ஆப்ஜெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா உலகம் வந்து அதுகிட்ட போகணும், அதை வந்து உள்ள இருக்கிற பழைய வாசனைகளை கிளறி விட்டு 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 பட்ட தீட்டி பேச கத்துக் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு அதிகாரமா அகந்த வந்து நிக்கணும், அந்த குழந்தைக்குள்ள அகந்த வரணும். அதற்கு முன்னாடி இண்டிகேஷன்ஸா தான் பிடிவாதம் ஆரம்பிக்கும், கோபதாபங்கள் ஆரம்பிக்கும், தராதரம் இல்லாமல், இடம் பொருள் ஏவல் இல்லாமல், அழுகை ஆகாத்தியம் எல்லாம் நடக்கும். நம்ம அதெல்லாம் விட்டுடல, நம்ம அதே மாதிரி இன்னைக்கும் இருக்கோம். ஆனா பாலிஷ்டா இருக்க மாதிரி நினைச்சிட்டு, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் கிரெடிட் எங்க போட்டோம்? ஒண்ணுமே அறியாத, தனக்குன்னு ஒரு சுய இருப்பே இல்லாத, சுய அறிவே இல்லாத இந்த உடம்புல ஆக்கிட்டோம். இது நாமே கிடையாது, யாரோ எவனோ எவளோ. எல்லா கதாபாத்திரமும் இப்படி வைக்கப்படும். உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்குல்ல, ஒரு பெயரை வச்சுக்கிட்டு அதுல சங்கமிச்ச அத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டவரையும் விவகரிப்பவரையுமே நம்மளால டாலரேட் பண்ண முடியல. அப்ப ஊர்பட்டத உள்ள இப்படி வச்சுக்கலாம், ஒரு 10 பேரை இப்படி வச்சுக்கலாம், ஒரு 20 பேரை இப்படி வச்சுக்கலாம், உறவுகள்ல, நண்பர் கூட்டத்துல, எல்லா சர்க்கிள்லயும், விதவிதமான சர்க்கிள்ல. இவைகளெல்லாம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, ஏன் இவைகள் தேவை? இவைகள் தான் கர்மாக்கள், இவைகள் தான் தேக லோக சாஸ்திர வாசனைகள் கொண்ட பழைய பதிவுகள். தான்ன்றது இப்படி கிடையாது, தான்ன்றது இப்படி கிடையாது. உடனே உங்களுக்கு கேள்வி வரலாம், அப்படின்னா எதுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போக அனுப்புறது, படிக்கிறது? ஆமா, எல்லாமுமே வந்து வெளி தோன்றிய அறிவை யூட்டிலிட்டேரியன் வேல்யூ உபயோகப்படுத்திக் கொள்ளும் தன்மை அப்படின்றதுல, அதற்கு எங்கேயாவது ஒரு ஆங்கரிங்கா நடக்கிறதுக்கு அந்த அளவே கல்வி தேவை, அந்த அளவே கல்வி தேவை. இங்கு அடிப்படையில் அமைய வேண்டிய கல்வி, ஒரு குழந்தைக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய கல்வி, உண்மையில் உன்னுடைய
எண்ணங்களாக நீ உணர்கின்றாய் அல்லவா. உனக்குள் ஒரு குட்டி பையன் சுரேஷ்னு வச்சுக்கோங்க பேரு, அந்த சுரேஷ் கிட்ட பேசும்பொழுது என்ன பேசணும், நம்ம கண்ணா நீன்றது என்னவா இருக்கு. அவன் சொல்லுவான், ஐ அம் சுரேஷ் அப்படின்வான். ஓகே சுரேஷ், ஓகே இது இந்த 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 உடம்பு கொடுத்துருக்கு. ஐஎம்ன்றது வந்து உன்னுடைய திங்கிங் ப்ராசஸில் நடக்குது இல்லை, அதனோட ட்ரீம் ட்ரூ மீனிங் வந்து எது வந்து ஆக்சுவலாக தெரியப்படுத்துது. இப்போ எனக்கு ஹூ ஆர் யூன்னு நான் கேட்டேன்னா, வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டேன்னா, ஒரு குழந்தைகிட்ட எது தெரியப்படுத்துகின்றது, ஐ ஆம் சுரேஷ். சுரேஷ் இஸ் அப்பேரண்ட்லி அவைலபிள், ஹி இஸ் ஆப்வியஸ்லி சீன் ஆஸ் யூ, பட் ஹூ இஸ் திஸ் ஐ ஆம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஐ ஆம் இன் யூ. ஸோ இட்ஸ் ஏ thinking process. You will have to coin a statement to reply me. If I ask you what's your name, you will have to use this I am Suresh. You cannot say Suresh, but kids they say Suresh, Ramesh, Lata, abinna do solli kidu. But who is this I am? And edathil aarambikkapada vendiyathu adbhudamana vignana kalvi. Avana vandu தோன்றியவைகளை உதாசீனப்படுத்துறது சிறு வயசிலிருந்தே கொண்டு வரணும். தான் என்ற ஒரு பொருள், அது ஆத்மான்னு சொல்றாங்க. அந்த பொருள்ல தான் இந்த எண்ணங்கள் வந்து உதிக்கின்றன. ஏன் உதிக்கணும்? பிகாஸ் இட் காட் ஸ்டக் வித் எ ஃபார்ம். பி இட் தாட்ஸ், be it feelings, why should they arise? They arise because they are all stuck in a form, a body, which were perceived by the same senses of the one mind, which is thinking through that kid or that man. எங்கே இருந்து புதுசாவா வந்து வானத்திலிருந்தா குதிச்சோம் நம்ம? அகந்த இங்க கண்டு மிரளுது, இங்க பாக்கிறதுக்கு அது உள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகமா, நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸா, அவங்கிட்ட இருந்து இல்ல வருது. ஆப்ஜெக்டிவா தெரிகிற இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நம்ம புகழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த ஆப்ஜெக்டிவா தெரிகிற அத்தனை இன்டெலக்சுவல் ஸ்கில்ஸ், எக்ஸ்பர்டீஸ், எக்ஸலன்சஸ், where do they have their roots? Their roots are in the only self, thaan. Thaan endra porula apperpatta anaitum irukku, adu adai unaramal nee Nobel Prize, motta Nobel Prize nee dhaan vaangirukke vechukku. இந்த உலகத்துல வேற யாருக்குமே போல, படிப்புலையும் எல்லா திறமைகளும் நீ தான், கண்டுபிடிப்புகளும் எல்லா பிசிக்ஸுக்கும் உனக்கு தான், அமைதிக்கும் உனக்கு தான், கெமிஸ்ட்ரிக்கும் உனக்கு தான், வேற என்னென்னத்துக்கு? எத்தனைக்கெல்லாம் அவங்க போட்டிருக்காங்களோ அத்தனையும் நீ வாங்கினவனாவே இருப்பா. நீ யாருன்னு தெரியாம உடம்புக்கு அந்த கிரெடிட்டை கொண்டு போய் கொடுக்குறியே, இட் பிலாங்ஸ் டு ஹிம். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னா, எல்லாமா இருக்கிற இறைவன் வந்து எல்லாத்துலயுமா இருக்கான்? உங்ககிட்ட இருக்கான். நீ இறைவன், அந்த இத வந்து அப்படியே அபோட் ஒன் பண்ணி ஆன்மீகத்துல வாப்பா உள்ள நில்லுப்பா. என்னமோ உலகத்தை புகழ்ந்துகிட்டு கவிதையா கொட்டிக்கிட்டு செய்யுள் ஸ்லோகம் ஆன்மீகத்துக்கு புக்கு போட்டுக்கிட்டு, மொத்த எம்பாடிமெண்ட் ஆஃப் டிவினிட்டி இஸ் யூ, யூ யூ யூ. இதுதான் பகவான் சொல்ற இந்த பாட்டுல, தானே தானே, தானே தானே தத்துவம். அப்படியும் எடுத்துக்கலாம், தானே தானே தத்துவம், தானத பொருள் தானே தத்துவம். நமக்கு வீட்டுல வந்து நம்ம பையனை பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தோம்னா, அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க, என்னங்க இது, இந்த பையன் ஒரு மாதிரி அந்த டீன்ஸ்ல இருக்கான்,
அவங்கிட்ட ஐ சி லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஹிம் பிகாஸ் ஆஃப் இஸ் ஸ்டீன் இஸ் அஃபெக்டிங் இஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஹிம் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் பேசியிருந்தாங்கன்னா தானே தெரிஞ்சுப்பா விடு அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தானே தெரிஞ்சுப்பா காலத்தில் தானே தெரியும். நிறைய விஷயங்களை நேர அட்வைஸ் கூட பண்ண முடியாது. ஏன்னா பரம்பொருள் இருந்துகிட்டு இருக்கு, எல்லாத்துலேயும் பரம்பொருள் இருக்கு. தானுன்ற அடிப்படை தன்மை பரம்பொருளுடையது, இந்த உடலுடையது உடலுடையது கிடையாது. எண்ணங்களுடையது அடியோட கிடையாது, உணர்ச்சிகளோடது அடியோட கிடையாது. இங்க கடவுளை படைக்கவே கூடாது. இந்த வழியாக இந்த கண்ணுக்கு ஒரு கடவுளை படைச்சக்கூடாது, இந்த காதுக்கு, இந்த வாக்குக்கு, கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் அகப்படும்படியாக, வர்ணிக்கும்படியாக, கெஞ்சும்படியாக, புகழும்படியாக ஒரு கடவுள் இல்லை. கெஞ்சுபவன், இறைஞ்சுபவன், தேடுபவன், அவன் கண்களை புறக்கண்களை யூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை வேலை. எண்ணங்களை அடியோட யூஸ் பண்ணக்கூடாது. உணர்ச்சிகளை இந்த இடத்துலயே நிக்கணும், சுத்திய சுத்திய வரணும். பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், வயோதிகம் முற்றியவர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருங்க, என்ன பதவியில இருங்க, எதுல வேணா இருங்க, அடிப்படை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றினுடைய அடிப்படையும் மனித ஹிருதயம். மனித ஹிருதயம், ஹிருதயம் இஸ் ஈக்வல் டு தான் எனப்படும் தன்மை. அது தோற்றத்திற்கு வராது, அது அப்படியே அறிவினுடைய களஞ்சியம், உணர்வினுடைய களஞ்சியம். தனி உணர்வு இல்லை, தனி உணர்ச்சி இல்லை, தனியா வருது பேர் உணர்ச்சி. எனக்கு கை வலிக்கிறதுன்னு ஒரு குழந்தை சொன்னாலும் கைன்றது வெளி உணர்ச்சி. நம்ம தமிழ்நாட்டில் இப்படியே கேட்பாங்க, என்ன மேலுக்கு சுகமா அப்படின்வாங்க, மேலுக்கு சுகமா பிரிப்பாங்க, கிளியரா உள்ள கடந்து நிற்பாங்க. தத்துவத்தை சதா வந்து பாவத்தில் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தானே தானே தத்துவம், இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. யார் அருணாச்சலன்? எக்ஸ்ட்ரேனிசாவா பாடுறாரு? அருணாச்சலன் பேர்னால நீங்க குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க, அவர் ஆன்மாவை தான் பாடுறாரு. தன்னை குள்ளையே கேட்கிறார், டே அருணாச்சலா, உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிய தான்மயமா, தன்மயமா, ஆன்மாவாக, கடவுளாக, பரம்பொருளாக, எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் இருக்கும் இறைவன் வந்து எனக்குள்ள என்னுடைய ஆத்மாவாக இருக்கின்றான். ஆத்மா தானாக இருக்கின்றான். தான் என்றது என்ன? எழுச்சியுறாத உணர்ச்சிகள், எழுச்சியுறாத எண்ணங்கள், எழுச்சியுறாத பொய் பிரபஞ்சங்கள். அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய இருப்பது என்னுடைய உணர்ச்சிகள்ல இருக்கு. அந்த உணர்ச்சிகளை பார்க்கறதுக்கு கூட அது அருளணும். அதுதான் சுபவாசனைகள் மூழ்கிக்கிறதுன்னு பேரு. இந்த உணர்ச்சிகளையும் இவனுடைய உணர்ச்சிகளையும் இவனுடைய எண்ண ஓட்டங்களையும் அதுக்குதான் நீங்க ப்ளோ பண்ணி பாருங்க, ப்ளோ பண்ணி பாருங்கன்றேன். நீங்க ஓபனாவே பண்ணி பார்க்கலாம். நீங்களே வந்து உங்களுக்கு வர கருத்துக்களை அலோடா வந்து உங்களுடைய முகம் கொண்ட ஒரு ஆள் எதிர்க்க நின்று உங்களையே பார்த்து பேசுற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். உணர்ச்சிகள் அத்தனையும் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரிடிக்குலஸா இருக்கும். அந்த உணர்ச்சிக்கு அந்த கதாபாத்திரமயமாயி கோபமா இருந்தோ, சந்தோஷமா இருந்தோ, கண்டிக்கிறதோ, மன்னிக்கிறதோ, புகழறதோ, ரிவார்டு கொடுக்கறதோ, இப்படி மாறி மாறி ஊரு மாறிக்கிட்டே இருக்கும் உணர்ச்சிகள். அட போப்பா, வெக்கங்கட்ட வேலைப்பா, போர் அடிக்கல. பொய் கூட்டத்தில் இன்னும் எவ்வளவுதான் வந்து நீங்க அதை மெய்யாக்கணும்னு பாக்குறீங்க? இவனை வந்து மெய்யே ஆக்க முடியாது. உங்க வீட்டுக்கு வந்துட்டு போற விருந்தாளிகளை இதுல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில கொடுத்து, ஐயா உங்களுடைய கிருபையினால நான் இந்த வீட்டுல வசிச்சிட்டு இருக்கேன்னு பேசுவீங்களா? எடுத்த எடுப்புல உங்களுடைய பேரருள்னால நான் வந்து வசிச்சிட்டு இருக்கேன், நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் உயிரா இருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து வந்த விருந்தாளிங்கிட்ட இது மாதிரி பேசுவீங்களா? அவர் விருந்தாளி, அதுவும் அதுவும் என்ன போக்கிரி விருந்தாளி, நம்ம கிட்ட இருக்கிறவர்.
நம்பர் ஒன் ஃப்ராட் நான். அவருடைய உணர்ச்சிகள் ஏ அம்மயமாக இந்த உடலை பிடிச்சுக்கிட்டாரு, கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு, பிரிக்க முடியாம இருக்காரு. பிரிக்க முடியாம இருக்கார்ன்றது கூட தெரியாம அதுலயே வேற நம்ம கிட்டே வந்து மார்க்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன மார்க் போடுவீங்க? உடனே ஒண்ணு, உடனே ஒரு பெரிய கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் ஆகி, உலகத்திலேயே த பெஸ்ட் அமைதிக்கு நீதான் உரு. ஃபர்ஸ்ட் எதுக்கு சண்டை போட்டிருக்கணும்? ஃபர்ஸ்ட் எதுக்கு வியாதி வரணும்? நானே வியாதின்னு தெரியாம ஏன் வாழணும்? நான் என்னுடைய விழ் வியாதி மயம், வியாதி பீடிக்கிறது ஒவ்வொரு விழிப்பு நிலைகளிலும். இதைத்தான் பகவான் அற்புதமா சொல்லுது. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. அருணாச்சலன்றதும் தானுன்றதும் ஆன்மான்றதும் ஆழ்ந்த வரக்கம்ன்றதும் பரம்பொருள்ன்றதும் சுகக்கடல்ன்றதும் அங்க தொடாம அதை நோக்கிய புத்தியும் எண்ணங்களுமா இல்லாமல் இங்கு வந்து வாழ்க்கை சத்து சாரம் அற்றது. இதுதான் அறியாமை அப்படியே களையற அடிப்படை விதம். சரிங்களா? தான் என்பது சுத்த ஞானஸ்வரூபம். மனத்தின் கற்பிதமான நனவு கனவு துயில் என்னும் மூன்று அவஸ்தைகளிலும் மாறி மாறி தோன்றி மறைகின்ற ஜீவனுக்கு என்றும் எப்போதும் ஜீவ சாட்சியாக எல்லோர் இதயத்திலும் இடைவிடாது அகம் அகம் என்று இருந்து ஒளிரும் அருணாச்சலனை தானே தானே என்று திரும்ப திரும்ப கூறியது தெளிவாக நிச்சயப்படுத்துவதற்கே ஆகும். தானே காட்டுவாய் என்பது அகந்தை வடிவமான ஜீவஸ்வரூப தரிசன ஜீவன் சொரூப தரிசனத்தில் பொருளற்று ஒளிமங்கி போவதினால் அவனை தன்மயமாக தன்னுள் கரைத்து தானாக ஆத்மஸ்வரூபமாக காட்சியளிப்பதாகும். நான் என்பது ஆரோவித ஜீவனையும் தான் என்பது அதிஷ்டான பிரம்மத்தையும் குறிப்பதாகும். தான் தானாக இருத்தலே பிரம்மானுபவம். ஜீவபாவத்தை அடையாதிருக்கும்படி தான் ஆழ தத்துவத்தை காட்டுவாயாக என்று வேண்டுகிறார். அதாவது இந்த பிரம்மம் ஆத்மா அப்படின்ற வார்த்தைகள்லாம் பிடிக்கலன்னா கூட வார்த்தைகள் முக்கியம் இல்லை. அதற்கு தான் நான் ரொம்ப யதார்த்தமா சொல்றேன். உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு ஒரு கதாபாத்திரத்தினால தாங்க உங்களுக்கு உணர்ச்சி வந்து ரேக்கப் ஆகும். யூ ஆர் கெட்டிங் ரேக்ட் அப் மூமெண்ட் டு மூமெண்ட். யூ ஆர் பீங் ரேக்ட் அப் பை அன் இமோஷன், பை அ ஃபீலிங். தட் இட் செல்ஃப் இஸ் வெயிலிங் யுவர் எசென்சியல் நேச்சர் விச் இஸ் நத்திங் பட் சைலன்ஸ் அண்ட் ஸ்டில்னஸ். இதுதான் தான் என்ற பொருள். தான் என்ற பொருளினுடைய வடிவம் என்ன? சைலன்ஸ் அண்ட் ஸ்டில்னஸ். அதை எது மறைக்கிறது? கதாபாத்திரமா பிள்ளைய பத்தி யோசிக்கிறது, மாப்பிள்ளைய பத்தி யோசிக்கிறது, மருமகளை பத்தி யோசிக்கிறது, பேரனை பத்தி யோசிக்கிறது, கம்பெனி எம்ப்ளாயிஸை பத்தி யோசிக்கிறது, பணத்தை பத்தி யோசிக்கிறது. யூ ஆர் ஆல்வேஸ் கெப்ட் அட் எ டிஸ்டன்ஸ் பை யுவர் ஓன் ஃபீலிங் ஃப்ரம் யுவர் ரியல் செல். அது என்னைக்குமே அண்ட விட மாட்டேன்றோம், அணுக விட மாட்டேன்றோம். இதுலயே இது பேர் ஆவரணம்னு பேர், மறைப்புன்னு பேர். மறைப்புகளாலதான் அறியாமை பலப்படுத்தப்படுகின்றது. அறியாமைன்றது என்ன? தூக்கம். தூக்கத்தை மறந்து விடுகின்றோம். தூக்கத்துல ஒண்ணுமே கிடையாது அப்பா. இந்த தாத்தாவும் கிடையாது, இந்த கார்பரேட் ஜாயிண்ட்டும் கிடையாது, இந்த தேச தலைவரும் கிடையாது, இவ்வளவு நோபல் பிரைஸ் வாங்கினவரும் கிடையாது, எதுவுமே கிடையாதுப்பா. எல்லாம் மேல ஏற்றிக்கொண்ட உணர்ச்சிகள் அவ்வளவு டீப்பா போயிட்டு தூக்கத்துல போய் செத்த பிணம் போல கிடக்கும். அப்படி விடப்படக்கூடிய நிலையா அது? இங்கு வாங்கின பெரிய புகழாரங்களும் பட்டம் பதவிகளும் இதெல்லாம் ஒரு பெருமை அப்பாஸ், இதெல்லாம் ஒரு பெருமை அப்பாஸ். நீ என்னவா வேணா இருப்பா, நீயா இல்லாமல், நீ உன்னுடைய பேருணர்வாக இல்லாமல், உன்னுடைய தன்மயமாக இல்லாமல், நீ எதுவா இருந்தாலும் பரம தரித்திரன், பரம ஏழை. பகவானுடைய போஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க போட்டோல.
என்ன ஒரு சக்கரவர்த்தி போல சாம்ராட் போல பார்வை, கண்ணிலேந்து ஒளி வீசும் பேர்பட்ட பார்வை. என்ன அது ஒரு கம்பீரம், என்னத்த ஜெயிச்சிட்டாரு அப்படி ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலே மயக்குவர், மயக்கும் பரம்பொருள் ரமணன் என்ற அந்த பரம்பொருள். என்ன அதெல்லாம் நம்ம இங்க ருசிக்க வேண்டாமா? உணர்ச்சிகளை பாராட்ட கூடாதுன்னு நான் சொல்லல. உணர்ச்சிகளை வந்து உள்ளுன்றது ஒண்ணு, அடிப்படையில் இவைகள் வந்து செல்லுகின்றன. அது இல்லாமல் இவைகள் இல்லை. இவைகள் இல்லாமல் நாம் சுயம் இருந்து கொண்டிருக்கின்றது, சுரூபம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பதான் இதனுடைய ஃபேக்னஸும் நல்லா தெரியும். உள்ள இருந்து இருந்து பார்த்து 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 உணர்ச்சிகளை, கதாபாத்திரங்கள் எழும் பொழுது நாம் உணர்ச்சி மயமா ஆகி நிறைய எண்ண ஓட்டங்களில் வந்து எல்லா இந்திரியங்களையும் யூஸ் பண்ணி அவைகளை சத்தியமாக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வாயணுங்க, எல்லாருக்குங்க. பத்து வயசு குழந்தையிலேருந்து இது கேட்கலாங்க. 10 வயசுக்கு கண்டிப்பா ஒரு நிதானம் வந்திருக்குங்க. ஆனா 8-7 வயசு குழந்தைகளுக்கு எல்லாமே நல்லா புரியுது. தூய் அதுகள் நேர சுரூபமாவே இருந்துட்டு இருக்கு. இன்னும் உலகத்துல அகந்தையாக அவைகள் வந்து ஆட்படவில்லை. உலகத்துக்கிட்ட சிக்கல, இன்னும் உறவுகள் கிட்ட சிக்கல, அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் அதை போய் பாதிக்கல. அதனால அந்த குழந்தைகள் கூடலாம் நல்ல தெளிவாக தெரியும். அவைகள் கூட இந்த சசங்கத்தை கேட்கலாம். நாம் என்ற ஸ்வரூபத்தை பத்திய ஒரே ஒரு நேரடியான உண்மை, நேரடியான பச்சை பொய்யான இந்த நான், இந்த என்னுடைய இவைகள் மறைத்து கொண்டிருக்கின்றது. அதை வந்து விளக்குவது கூட அந்த தான் என்ற அந்த பொருளே தான் நம்மளையும் ஈர்த்து உள்ளேயும் இழுக்கணும், வெளியிலையும் சசங்கம் கிடைக்கணும். அப்புறம் புறத்துல கடவுளை தேடுறதெல்லாம் உங்ககிட்ட நிற்கணும். உங்க உங்க உங்கன்னு சொல்லப்படுற உங்க எண்ணங்கள்ல கடவுளை படைச்சு படைச்சு அழிக்கிறதெல்லாம் நீங்க நிறுத்தணும். உங்க உணர்ச்சிகள்ல வந்து அந்நிய பாவத்துல தான் கதாபாத்திரங்களா மாறும்பொழுது அந்நிய பாவத்துல ஆன்மீகத்தை கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அடிப்படையாக வேண்டிய பாவம் என்ன பாவம்? அனன்ய பாவம். அனன்ய பாவம்னா என்ன? அந்த எழுந்துண்ட உணர்ச்சிய உனக்கு இருப்பு இல்லப்பா, அங்க ஐக்கியமாவு, இல்லாட்டி என்ன தொந்தரவு பண்ணாத. நான் நானா மாற மாட்டேன். நான் நானா இப்ப வந்து என்ன நானே, ஐ வில் நாட் என்டர்டெயின் மை செல்ஃப் டு பி இன் எ ஃபீலிங், டு பி இன் எ பேட்டர்ன் ஆஃப் திங்கிங். ஐ வில் நெவர் கெட் ஐசோலேட்டட், ஐ வில் நாட் ஐசோலேட் மை செல்ஃப் பிகாஸ் தெர் இஸ் நோ சச் என்டிட்டி, பி இட் தோ ஐ மே பி பிரீதிங் ஹியர் இன் திஸ் பாடி, திஸ் இஸ் நாட் அன் ஆத்தன்டிக் என்டிட்டி அட் ஆல். அதுக்குன்னு இதை டிசோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் பார்க்கிறோம், இது வந்து தானா பேசல, மனமும் புத்தியும் பேச வைக்குது. மனமும் புத்தியும் எங்கேருந்து வருது பார்த்தா, ராத்திரி இல்லை தூக்கத்தில் இல்லை, பொழுது விடிஞ்ச உடனே வருது. யாரால வருதுன்னு பார்த்தா கதாபாத்திரம் சொல்ற நான் பாவங்கள்னால வருது. ஒரு பாட்டிலேயே அது பாடியிருக்கோம், நான் என்னும் பாவம் ஓயாமல் தோன்றும் மாளாத ஆசை காற்றாய்த்தான் வீசும், நானாய் என்னாளுமே எண்ணங்களாகுமே, நானாய் என்னாளுமே எண்ணங்களாகுமே, நிற்கும் நிதானம் இன்றாகுமே. அது போறோம். இது நம்மளுடைய அக்ஷரமண மாலை. அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம். 44 திரும்பிய கந்தனை தினமாக கண்காண் தெரியும் என்றனை என் அருணாச்சலா, திரும்பிய கந்தனை திரும்பிய அகந்தனை தினமாக கண்காண் தினம் அகக்கண் தினமும் அகக்கண்ணாக கண்டுவிடு, தினமாக கண்காண் தெரியும் தெரியும் அகக்கண்ணா பாரு, ஒரே கண்ணா பாரு, முடிவில்லாத ஒரு பெரிய கண்ணாக பாரு. அதுதான் 3வது கண்ணு 5வது கண்ணு. என்ன நம்பரா தேவை இப்போ? என்ன நம்பர் வேணும்? இதுக்கெல்லாம் ஒரு கோர்ஸை போட்டு காசை பிடுங்கி உங்களையும் சின்ன பின்னமாக்கி
ஒன்றுத்தையும் உணராம கோட்டிக்கிட்டு உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்பிய கந்தனை தினமக கண்காண் தெரியும் என்றனை என் அருணாச்சலா. அதாவது முதல்ல என்ன பண்ணாரு, தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் பதில் சொல்றாராம், உள்ள திரும்பி உள்ள திரும்பின நானால உன்னுடைய உண்மையான நான் நானுடைய கண் அகக்கண் இந்த கண் இல்ல, நம்பிடாத உன் உணர்ச்சியை நம்பிடாத, அவன் பொங்கி பொங்கி பேசிக்கிட்டே இருக்கான், அதை வேணா அப்படியே போட்டு பாரு. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே தனியா ரூம்ல உட்காந்துட்டு உங்களுடைய நினைப்புகள் எல்லாம் அப்படியே உங்க முன்னாடியே விடுங்க, அப்படியே விட்டு பாருங்க, உங்களால தாழவே முடியாது, யாராலையும் அவனையுமே தாழ முடியாது. அதுதான் என்ன பண்றோம் நம்ம, அஞ்சு புலன்களை டவால்னு போய் புத்தகத்துல போய் மறைஞ்சுக்கிறோம், இல்லாட்டி டிவியில போய் மறைஞ்சுக்கிறோம், இல்லாட்டி உலகத்துல அப்படியே அரட்டை அடிச்சுக்கிறதுல மறைஞ்சுக்கிறோம், இல்லாட்டி மொபைலை வச்சுக்கிட்டு வயாம நோண்டிக்கிட்டு இருக்கோம். திரும்பவே விடாத அளவுக்கு நம்ம மேல நம்மளுக்கு செம வெறுப்பு, உள்ள பெரிய விஷயம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனந்தமோ ஆனந்தம், அதை வந்து முதலுடைய முதல் கண்ணியில தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா அப்படின்னு நீ காட்டாம நான் தெரிஞ்சுக்க முடியாது, இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு எனக்கு வராது, அதனால நீ அப்படி காட்டப்படுவதும் எனக்கு காட்டப்படுவதும் உன்னாலேயே அப்படின்னு சொன்னப்போ அவர் பதில் கொடுக்குற மாதிரி அது, தினமாக கண்காண் தெரியும், நீயே தெரிஞ்சுப்ப, ஏன்னா நீ நானும் வேற வேற இல்லை, நீ சும்மா சும்மா இந்த அருணாச்சலா அருணாச்சலான்னு போட்டு என்ன டிஸ்டன்ஸ் பண்ணாத. யாரு, வேங்கட்ராமனுக்கு பதில் இது, ரமண மகரிஷி. சும்மா நீ அருணாச்சலா அருணாச்சலான்னு நான் கோயிலுக்குள்ள போய் நிக்க வேண்டியதா இருக்கு, நான் அந்த அருணாச்சலனே கிடையாது, உன்னுடைய அகக்கண் பரம்பொருள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, நீயே நானு, நீங்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, நீ ஏன் உரிமை கொண்டாட மாட்டேன்ற, உறவு கிட்டதான் உரிமை கொண்டாடுவியா, பிசிக்கலா ஆள் வேணுமா உனக்கு, அந்த பிசிக்காலிட்டிக்கு நான் தான் காரணம்ன்றது உனக்கு தெரியலையா, உன்னுடைய வெளியில தேடும் அந்த எண்ண ஓட்டங்களாக உணர்ச்சிகளாக இருப்பது கூட நான் இல்லாம நீ எப்படி அங்க இருந்துட முடியும் உலகமாக. அதனால திரும்பு திரும்பு, எல்லாத்துலேருந்தும் திரும்பு, கண்ணு வெளில போறதுலேருந்து உள்ள பார்க்க ஆரம்பி, காது வெளியில பேச்சுக்களை கேட்கறதுலேருந்து உன்னுடைய உள் பேச்சை ஃபர்ஸ்ட் கேளு, தாழ முடியாது, ஏன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் நீ தூக்கி போட்டதெல்லாம் வெளில வரும். நிஜமா சொல்றேங்க, நீங்க இன்டென்ஸா உட்காந்தீங்கன்னா முதல்ல எல்லாம் நீங்க வாங்கி சேர்த்துக்கிட்ட விஷம் எல்லாம் வெளில வரும், விஷம் வரும், அந்த பீரியட் எல்லாம் ரொம்ப பொறுமை காமிக்கணும், அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சத்சங்கம் தான் வந்து உயிர் துணையா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். கொஞ்சம் கூட நீங்க வந்து இதை விட்டு அப்படி அப்படி பரண்டு நிக்க கூடாது, உங்களுக்கு அந்த மாதிரி வசதி செய்யப்பட்டிருக்கின்றது, ஏன்னா 24/7 பச்சங்கங்களாக பொழிந்து கொண்டிருக்கின்றது, எப்பவுமே நடக்கல இந்த பூமியில, நேர சத்பொருளே சத்பொருளையே நேரடியாக உணர்த்தி கொண்டிருக்கின்றது. இதை விட கான்பிடன்ஸ் ஒருத்தருக்கு கொடுக்கவே முடியாது, இது லௌகீகத்துக்கு அப்பேற்பட்ட கான்பிடன்ஸ். உள்ள ஃபோக்கஸ்டா இருந்தா வெறுமை உள்ள நிக்கிறவங்களுக்கு எல்லாருமே வெளில ஜெயிச்சிருவாங்க. ஏன், இந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு நிறைய புத்தியினுடைய சேட்டைகள் இருக்காது, எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்காது, கையில இருக்கிற வேலை அவனுக்கு எப்பவுமே பிரதானமா தெரியும். அப்ப அதுல கூட என்ன பண்ணுவான், ஜஸ்ட் உள்ள திரும்பின புத்தியில இருந்து அந்த பவரை சும்மா அந்த விஷயத்துக்கு மாத்திரம் அட்டன் பண்ணான்னா எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அற்புதம், மகா திறமை, பெரும் திறமை, அது வந்து அங்க அற்புதமாக நடக்கும். ஏன்னா உள்ள இருக்கிறவங்களாலதான் வெளி வாழ்க்கையையும் நன்றாக முழுமையாக எல்லா கம்யூனிகேஷன்லாம் பர்ஃபெக்டா இருக்கும், அது பொருளோட இருக்கட்டும், உறவுகளோட இருக்கட்டும், உலகத்துல பண விஷயமா இருக்கட்டும், புகழ் விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், கலைகள் விஷயமா இருக்கட்டும், வேற என்ன விஷயமா இருக்கட்டும், பா விஷயத்துல விஷயம் வந்து உன்னுடைய எக்ஸலன்ஸுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த எக்ஸலன்ஸ் யாரு, பரம்பொருள், நீ அடிப்படையில் யாரு, பரம்பொருள்.
அதனால முதல்ல வந்து வெளியில நிக்கிறவனாவே இருக்காது. வெளி காரியத்தை பண்றதை கூட நான் உள்ள நின்று தான் பண்ணுவேங்க. 11-12 வயசுல இருந்து எங்க எது பொருளோ அந்த பொருள்ல நின்று நின்று அந்த நிமிஷம் நடப்பேன். வெறும சின்ன பையனா நடக்கும் போது நடந்துகிட்டு இருப்பேன். பெரிய பாங்கு உள்ள இங்க வந்து சின்ன உடம்பு அப்படியே அடிமேல அடி வைத்து ஏதோ நோக்கம் கொண்டதாக இது சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த நோக்கம் நல்லா தெரியும். இது என்னடா இது, இதுக்கோசம் நடந்துட்டு இருக்கோம் நம்ம அதுதானே, இந்த விஷயத்துக்கோசம் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பெரிய விசாரம்னு எல்லாம் தெரியாது. ஆனா அப்படியே நடக்கும், சத்பாவம் இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் திரும்பியாகும். திரும்பியாகம், திரும்பிய நானே, இது போய் நான் எதை திருப்புறோம், அது எப்பா பாரு அங்க பராக பாத்துக்கிட்டு இருக்கு, வேடிக்கை பாத்துக்கிட்டு, வேடிக்கையே என் வாழ்க்கை அப்படின்னு அங்க விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மனத்திலையும் எண்ணங்கள்லையும் அது மூலமா எழும்புகின்ற இந்த புலன் சேட்டைகள்லையும் உடம்பாகவும், உடம்பெல்லாம் இருக்கவே முடியாதுங்க. உடம்புல இழக்கிறது அப்படின்றதெல்லாம் கடைசி, அதெல்லாம் அவ்வளோ பிராரப்தத்துல வலிமையா இருந்தா தான் நீங்க போய் சிக்கிக்கவே முடியும். இந்த பாதைக்குள்ள வந்துட்டீங்கன்னா சிக்குதல்ன்றது இல்லை, இல்லவே இல்லை உங்களுக்கு. இந்த உலகமோ மற்றவர்களோ பொருட்களோ எல்லாம் இல்லை, தூசு. அதாவது மற்றவர்கள் தூசுன்னா நாம் பெருமை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. எங்கிட்டயே ஆள் இல்லை, திரும்பினவனுக்கு தெரியற இமீடியட் உண்மை என்ன, கதாபாத்திரம்னு சும்மா உடம்புக்கு ஏற்பட்டிருக்கு. உடம்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கணவனாக மாறிவிட்டது, உடம்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மனைவியாக மாறிவிட்டது, உடம்பு குழந்தையை பெற்றதுனால உடம்பு மூலமாக ஒரு குழந்தையை பிறப்பித்ததினால் தகப்பனாக மாறிவிட்டான், தாயாக மாறிவிட்டாள். நிறைய பேருக்கு நல்ல உபதேசங்களையும் இதையும் சொல்லுவதனால, நல்லதை பண்ணுவதனால நல்லவராக ஆகி கொண்டிருக்கின்றார். எல்லாம் கதாபாத்திரம், நல்லவர் கதாபாத்திரம், நல்லது செய்தல் ஒரு கதாபாத்திரம், தீங்கிழத்தல் அது ஒரு கதாபாத்திரம். இதெல்லாம் அங்க லூஸ்லி வந்து அன்டிஃபைன்டா இதெல்லாம் உள்ளேந்து எழுற பாவத்தை தான் உலகத்துக்கு, உலகத்துக்கு இவ்வளோ பெயர்கள், இவ்வளோ சத்தங்கள். மனிதனை தவிர எங்கேயாவது பேச்சு நடக்கிற இடம் எங்கேயாவது இருக்கா பாருங்க, அவைகள் எல்லாம் நேரடியாக குயில் கூவுகிறது என்றால் பரம்பொருள், கழுதை கத்துகிறது என்றால் பரம்பொருள். உடனே குயில்னா குயில் மத்தளம் தான் இறைவன, கழுதை எங்க, இப்படி எல்லாம் நம்மளுக்கு தான் இருக்கு, நம்மளுக்கு இருக்கு. சிங்கம் கர்ஜிக்கிறது என்றால் அது, சிட்டுக்குருவிகள் கீச்சு 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்குன்னா அது, எறும்புகள் கூட பேசிக் கொள்கின்றன, அவைகளுடைய பாஷை இருக்கு. நம்மளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி தெரியாது, ஆனா எல்லா ஃப்ரீக்வன்சியும் நம்ம உள்ள திரும்பும் பொழுது சகல ஜீவர்களும், எல்லா ஜீவர்களும், எல்லா ஜீவர்களும் பூச்சி பொட்டு ஒரு புல்லு விதை ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ் அணு டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் எல்லாம் வந்து அப்படியே திட்டமாக தெரியும். இப்படி தெரிய வேண்டியதை விட்டுட்டு உங்க கதாபாத்திரத்தை தூக்கி பெருசா வச்சுக்கிட்டு நான் இப்ப இதை கிழிக்கிறதுக்கு கிளம்புறேன், அப்பா போய் இதை போய் முடிச்சுட்டு வரேன், என்ன டப்பா அவரு. ஸோ ஒண்ணுமே இல்லைங்க. அகம் திரும்பிச்சுன்னா ஒரே ஒரு பொருள், சிம்பிளே ஒருமை தான் அங்க, இருமையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் பன்மை, இருமைன்னு சொல்லப்படுற இரட்டைகளே கிடையாது. இப்ப சசங்கம் எடுக்கிறேன்னா கழிக்கிறேன், இப்ப இந்த தாட்டை சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், வெயிட் பண்றேன், க்ஷணத்துல அடுத்த எண்ணமா அது மாறி பேச வைக்கிறது. அது எப்படி பேசுறதுன்றது கூட நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் அப்படி போட்டு கிடக்கணும், அது சந்நிதி இல்லை நம்ம. நீங்க பலத்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரே யோசனை மயமா யார் யாராகவோ மாறிக்கொண்டு உள்ளே, நீங்க எப்ப எப்படி மாறினீங்கன்னே பக்கத்துல இருக்கு உங்களுக்கு தெரியாது. டபால்னு பொறுப்பா பேசுவீங்க, டபால்னு இர்ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணுவீங்க. குழப்பமான குழப்பம் ஒரு தனி மனுஷன்றவன், மனுஷனாக இருந்தானா, நான் மயமாக இருந்தானா. அதனாலதான் அந்த நானை வந்து உள்ள பெரிய
என்ன பொருள் இருக்கு? இப்படி இருக்கு, இந்த மாதிரி உணர்ச்சியா இல்ல, எண்ணமா இல்ல, சைலன்ஸா இருக்கு. நிற்றல், இருத்தல், வெறுமனே கிடத்தல், அதுதான் உள்ள திரும்பராகம். அப்படி இருக்கிற அகக்கண் திரும்பிய கந்தனை தினமாக கண்கண் தினம் அகத்தை, இந்த பொய் அகத்தை, இந்த பொய் நான் பாவங்களை, என்னுடைய பாவங்களை உள்ளே திருப்பி தினம் உண்மையான அகத்தினுடைய கண்ணை கண்டு கொண்டிரு, அதை பார்த்து கொண்டே இரு. ஏதோ ஒண்ணு சைலண்டா இருக்க என்கிட்ட. எல்லாரும் ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களா தினமும் பிராக்டிஸ் பண்ணணும். உங்க ஏஜ், உங்க உடம்பு, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், உங்களுடைய கதாபாத்திரங்கள் போதும் ஜாமின்னு சொல்லுங்க. யோசிக்கிறதுக்கு கஷ்டப்படுங்க. ஐயோ என்னை யோசிக்க விடாதீங்களேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து பொருள் இருந்ததுன்னா, அதாவது சஃபிஷியண்டா பணம் இருந்ததுன்னா, சஃபிஷியண்டா ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் த என்வரான்மெண்ட் அரவுண்ட் யூ, இஃப் இட் இஸ் கன்ஜினியல் டு யூ, ப்ரிஃபர் நான் டூயிங் இமீடியட்லி வித்இன் யூ. உங்களுக்குள்ள வந்து அப்படியே நிற்கிறத வந்து இமீடியட்டா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த கண்ணுக்கு வந்து நம்ம நிந்தாதான் அதுக்கு பிடிக்கும். நம்ம அடக்கம்ன்றது பேர், அதுக்கு பேர் அடக்கம். அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்து விடும். ஆறிருள் நான் எண்ட்லெஸ் இருட்டுக்கு தள்ளிடும்ன்றாரு. இது அடங்காமை. என்ன அடங்காமை? இந்த புத்தி வயாம கதாபாத்திரமா மாறுறது, உணர்ச்சியா மாறுறது, எண்ணமா மாறுறது, ஆல்ரெடி பண்றவன் ஆயிப்போச்சு, பேசுறவன் ஆயிப்போச்சு, இப்படி எல்லாம் பேசுறவன் ஆகலாமல், இப்படி எல்லாம் நினைப்பவனாக இல்லாமல், இப்படி எல்லாம் கதாபாத்திரங்களை மாத்தி மாத்தி உருட்டிக்கிட்டு இருக்கிற உணர்ச்சிகளாக இல்லாமல், சும்மா சும்மா ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்கா? நீங்கன்றத மறக்கிறதுக்கு, மறக்கிறதுக்குன்னா என்ன, உண்மையாக உண்மையான நான் பார்க்கணும்னா இந்த பொய் நான் வந்து வழிவிடணும். பொய் நான் வழிவிடுறதுக்கும் அங்கே நீங்கள் பவர்ஃபுல்லாக சீக்கிங் வச்சுருந்தீங்கன்னா, தாபம் வச்சுருந்தீங்கன்னா, தேர்ஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா, சரணாகதி வச்சுருந்தீங்கன்னா, இங்கே பொத்தேன்னு விழும். நானுக்கு பவரே இல்லை, உண்மையில் பவர் இல்லை. இட் நீட்ஸ் ரெஸ்ட். தட் இஸ் வாட் இஸ் லிபரேஷன். உயிரோடு நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள கம்ப்ளீட் ஸ்டாண்ட் ஸ்டில். அதுதான் சாவாமல் சாது, மரணமில்லா பெருவாழ்வு. பெருசாக நான் ஒன்றும் சொல்லிங்க, எல்லாம் ஆல்ரெடி வந்து ஸ்வச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால போயாமல் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் மௌனியாக செய்யுளை கொடுத்துட்டு போயிட்டார். இவங்க கண்டபடி அவரையே இல்லாமல் பண்ணி, ஆன்மஞானமே இல்லாமல் பண்ணி கடைச்சரக்காக மாற்றிட்டானுங்க. புத்தியும் அகந்தையும் எண்ண ஓட்டங்களையும் புத்தி உணர்ச்சிகளையும் எல்லாம் பிரமாதப்படுத்தி, ஆ நீ பண்ணுறதான் கரெக்டு, நீ பண்ணுறதான் கரெக்டு சொன்னாலே அவனுக்கு என்னமோ அங்கீகாரம், இது ஆன்மீகம் போல் இருக்குன்னு அவன் மாட்டுக்கு என்ன பண்ணுறான், அவனை தட்டி கொடுத்து அவன் பாக்கெட்டில் இருக்கிற காசு இங்கே வரணும், அவன் அவன் மூலமாக புகழ் வரணும், கூட்டம் வரணும். அதனால் கண்டது காணாததெல்லாம் இவர் உணரலை, அது மாத்திரம் நல்லா நிச்சயம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்கணும். ஆன்மீக காமெடி நடந்துக்கிட்டு இருக்குங்க, அது கிடையாது, அவ்வளவுதான். ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு இடையூறாக இருப்பது அகந்தையே. ஏதோ உணர்ச்சி அவ்வளவுதான், அவரை வச்சிருந்தெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. அவர்கிட்ட பண்றது எல்லாமே வியாபாரம், மகோன்னதமான வியாபாரம். அதை வச்சுக்கிட்டு உங்களை இன்னும் செய்யுள் சொல்ல வைக்கிறது, நிறைய நோட்ஸ் கொடுக்கறது, ஆசனாஸ் போட வைக்கிறது, குண்டலினின்னு என்னையோ ஒன்று கான்செப்ட் எல்லாம் கிரியேட் பண்றது, எல்லாம் விழிப்பு நிலை கான்செப்ட். எங்க இருந்தது சொல்லுங்க? குண்டலினி சத்தியம் இருந்ததுன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல நம்ம குண்டலினி எழுந்து அப்படியே ஜொலிக்கணும். யோகாசனா சத்தியமா இருந்ததுன்னா ஆழ்ந்த உறக்கத்தை சும்மா அப்படியே உடம்பு மில்லா முறிஞ்சு நிக்கணும், அப்படியே நிக்கணும். என்ன இதெல்லாம் உடம்ப கட்டிக்கிட்டு அடிக்கிற லூட்டி எல்லாம் போய் ஆன்மீகம். அதுக்கு மனத்துக்கு வந்து நிறைய வேட்டை. ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு இடையூறாக இருப்பது அகந்தையே. விசார ஞானத்தினால், விசார ஞானம், விசாரம்னா என்ன, கன்சர்ன்,
concern as to who am I? யாருப்பா இவன்? உங்க எண்ணங்களை நீங்க அங்கீகரிக்கலைன்னா தான், இஃப் யூ டோன்ட் ரெகக்னைஸ் யுவர் தாட்ஸ், யுவர் திங்கிங், யுவர் ஃபீலிங், ஆல் த சைக்கலாஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பி இட் எனி திங், இஃப் யூ டோன்ட் ரெக்கக்னைஸ் தம் அண்ட் ஆல் த மோர் யூ ஆர் க்வெஸ்சனிங் தம், யூ ஆர் நாட் simply not recognizing them, you are questioning the existence of them at the outset. Na unarchi dhan perusa adu mela vanda ennangal dhan perusa nee yaaru nee yaaru nee yaaru nu naan yaar pannikitte irukona idhu dhan vicharam vichara gnanathinal adu vanda enna kudukudhu stillness kondu porudhu immediate aanandham விசார ஞானத்தினால் அகந்தை அழிந்து த க்வெஸ்சனர் ஆல்சோ டைஸ். நோ ஒன் இஸ் லிவிங் இன் யூ ஆஸ் அன் எமோஷன், ஆஸ் அ ஃபீலிங். ஃபண்டமெண்டலி தேர் கேன் நாட் பி. இஃப் தே ஆர், யூ டோன்ட் நோ எனி திங், ஒண்ணுமே தெரியல உனக்கு. சும்மா நீ வந்து வெத்த பழைய கேசட் ரெக்கார்டரை போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க, படம் ஓட்டிக்கிட்டு இருக்க நான் மூலமா. திங்கிங் எல்லாம் இங்க கடை இருக்கவே கூடாது, அதோட டெத் ஃபியர்லாம் எகிரிடும், எல்லாமுமே விழுந்துருங்க. அப்படியே பிரபஞ்சம் விழுந்து கிடக்கும், நீங்க தனி உடம்பா இருக்கிறது விழுந்து கிடக்கும். அப்படின்னா நான் என்னைக்கும் செத்து போகும்போது நீ பாரு, இதுக்குள்ள மூழ்கி போயிட்டே இரு, என்ன ஆகும் பாரு. ஐய, பிறந்தவனே பெரிய காமெடின்னு தெரிஞ்சிடும் உனக்கு. பிறந்தவன் இஸ் நத்திங் பட் அ தாட் அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு டை, சாவுன்றது என்ன, ஜஸ்ட் மறந்து கிடக்காத மாதிரி, ஓ ஒண்ணுமே இல்லாம சும்மா அப்படி மறந்து அப்படி தூங்கிட்டீங்க வச்சுருக்கான், அவ்வளவே டெத். அங்க வேணும் கிடையாது. ஐயோ அப்படின்னா அந்த உடம்பு கொண்டு போய் எரிச்சிடுவாங்களே, அந்த உடம்பு தாட்டுப்பா, அது மறப்புலயே போயிடுதுவா. அப்புறம் ஆமா, நீ தூங்கின பிறகு என்ன? அப்புறம் எத்தையோ மறந்து கிடக்க, உன் சுய நினைவு இழந்து கிடக்க, இல்லாட்டி தூங்குற, எப்படியோ போட்டுக்க, ஏன் தாட்டு இல்லை இல்லைல்ல, தாட்டு இல்லாதப்பல நீ அங்க அங்க ஏதான் கவலை வந்தது அவனுக்கு. சொரூபத்தை சொரூபமா உணரு, அது தான்ன்றது பொருள். எக்ஸலண்ட்டுங்க, பண்ணி பாருங்க. விசார ஞானத்தினால் அகந்தை அழிந்து, விசார ஞானம், the deepest penetrative inquiry within ourselves. We are not inquiring about objects of this world or how to attain a thing, because how to attain a thing is done by the I am feeling itself. We are not letting the I am feeling to take us over. We are actually inquiring into the I am feeling itself. Nee yaaru? Then comes your desiring to attain something. Basically, who you are, why you are, how you are, and you originate as my feeling. And you are only creating my and mine also. What is this nonsense going on here? இது பேர் விசார ஞானம். விசார ஞானத்தினால் அகந்தை அழிந்து சொரூபத்தை தன்மயமாக அறிந்து அனுபவிப்பதன்றி, தன்மயமாக என்ன, ஒன்லினஸ், அனன்ய பாவம், அந்நிய பாவத்துக்கு ஆப்போசிட் அந்நிய பாவம். நான் எழுந்ததுன்னா அந்நிய பாவம் பன்மை பாவமாக மாறுகின்றது. பல கோடி எண்ணங்கள், பல ஆயிரம் உணர்ச்சிகள், பல ஆயிரம் கதாபாத்திரங்கள், they have taken us over. கிடையாது. இங்க வந்து ஒருமை, அனன்யம், தன்மயம்னா என்ன, தானே தானே தத்துவமிதனை தானாய் உணர்த்துவாய் அருணாச்சலா.
தானாயிருப்பாய் அருணாச்சலா, தானாய் திகழ்வாய் அருணாச்சலா, தானாய் ஒளிர்வாய் அருணாச்சலா. தானன்றது அதுவும் மனிதன் உள்ள திரும்பி தன்மயமாக நிற்றுள்ளது. பரம்பொருள் வந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஒரு தாயின்றவளுக்கு மகன் வந்து சாப்பிடலையேன்னு தான் இருக்குமே தவிர அவன் நோபல் பிரைஸ் வாங்கலையேன்னு இருக்க. அவன் கெட்டவன் நல்லவன் கடந்து அந்த தாய்க்கு இருக்கும். அவன் கெட்டவன்றது கூட அவளுக்கு முக்கியம் இல்லை. அவன் தான் இந்த உலகத்துல அப்பேற்பட்ட சர்வதிகாரியா கூட இருக்கட்டும், போய் முதல்ல சாப்பிடுறான்வா. அவ்வளோதாங்க தன்மை என்று. நீ என்ன வேணா கிழி, நான் உனக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சதா இருக்கேன். உன்னுடைய அத்தனை கோடி ஜென்மங்கள்லையும் நான் இருக்கேன். நீ தான் அங்க அங்க உணர்ச்சி எண்ணம் உணர்ச்சி எண்ணம் நான் பாவம் ஓடிக்கிட்டே இருக்கேன். தன்மயமாக சொரூபத்தை விசார ஞானத்தினால் அகந்தை அழிந்து சுரூபத்தை தன்மயமாக அறிந்து அனுபவிப்பதன்றி, அறிந்து அனுபவிப்பது அன்றி அனுபவிப்பது அனுபவங்க எல்லாம் அனுபவங்க. அதனால தான் இமீடியட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். உங்ககிட்ட நிறைய பேச்சுக்கள் உணர்ச்சி மயமாக நீங்கள் இருந்தீங்க, நிறைய கதாபாத்திரங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே வெளில நிறுத்துங்க. அவங்க வந்து அவங்க பண்ணுற சேட்டையை அப்படியே பாருங்க, அவங்கள அப்படியே உணர்ச்சி மயமாக இருக்க வைங்க. என்ன ஓட்டங்களா அவங்க பேசுறதெல்லாம் வந்து வெளியில வெளியில் நீங்கள் பார்க்குற மாதிரி பாருங்க. யூ வில் பி ப்ளோன் ஆஃப், யுவர் ஐ வில் கெட் ப்ளோன். அகந்தை அழிஞ்சிடும். அகந்தை அழிந்து சொரூபத்தை தன்மயமாக அறிந்து அனுபவிப்பது அன்றி வேறு எந்த சாதனத்திற்கும் ஆத்மா சற்றும் விஷயமாகாது. அது தானான பொருளுங்க. ஒன்றை தலையெடுக்க ஒட்டாதுங்க. அந்நியமா ஒரு உணர்ச்சி எல்லாம் தலையெடுக்க விட்டு அது வந்து கெஞ்சிக்கிட்டு பக்தனா மாறிக்கிட்டு யோகியா மாறிக்கிட்டு ஞானியா மாறிக்கிட்டு இந்த வேதாந்த விசாரம் பண்ண புத்தகங்கள்லாம் படிச்சுட்டா ஞானி ஆயிடுவாங்க. அந்த ஞானியை நான் சொல்றேன். இதெல்லாம் இந்த நாலியோங்களை கர்மியா மாறிக்கிட்டு கர்த்தாவா மாறிக்கிட்டு தன்மயமாக அது வந்து உன்னை பக்தன் ஆக்கிட்டு என்ன எனக்கு வந்து கெஞ்சு எனக்கு ஒரே துதி பாடு, அது வந்து அகந்தையோட சேட்டை. டிஸ்டன்ஸ் பண்ணாதான் சேட்டை. அறிந்து அனுபவிப்பது அன்றி வேறு எந்த சாதனத்திற்கும் ஆத்மா சற்றும் விஷயமாகுது. இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்டிவ் இஷ்யூ அண்ட் அன் அப்சர்வர் இஸ் அப்சர்விங் இட் அண்ட் ட்ரைங் டு ஃபைனலைஸ் இட் செட்டில் இட். தேர் இஸ் நோ சச் அன் அப்சர்வர் அட் த அவுட் செட் எக்ஸிஸ்டிங் இன் ஒன் ஃபார் ஹிம் டு டூ சம்திங் வித் இஸ் அப்சர்வேஷன்ஸ். அந்த மாதிரிலாம் விஷயமே கிடையாது, விஷயமே கிடையாது. தான் சப்புன்னு இருக்கும். ஒரு குழந்தை, ஒரு அம்மா தன்னுடைய பையன் சாப்பிடணுன்றது வந்து அவ்வளோ அவ்வளோ அன்போட உச்சம் சிம்பிளா இருக்கும் அந்த ஆக்ட். ஒரு தட்டு சாதத்தை வச்சுக்கிட்டு 4 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. அது சண்டித்தனம் பண்ணி அது சாப்பிடாம 4 மணி நேரம் அதுக்கும் மேல அவங்க உட்காந்துருப்பாங்க. அது ஃபெயில்யூர் ஆகி அப்புறமா சாப்பிட வரும். நம்மளே அதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல. இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுடைய அம்மாவை நினைச்சிங்கன்னா இதெல்லாம் வருமா இல்லையா? எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா எப்படி எல்லாம் கேட்பா. அவளுக்கு உலகத்தில் பெரிய விஷயமே ஒன்றும் இருக்காது. என்ன இருக்கும்? சாப்பிடு, சாப்பிடு, நீ சாப்பிடு, சாப்பிட்டுட்டு நீ கெட்டவனா இரு, நீ என்னவா வேணா இருக்கும், அது அடுத்த விஷயம். அதெல்லாம் கூட விஷயமாவே படாது. அற்புதமான பிரபஞ்சம், அற்புதமான வாழ்க்கை. அகந்தையின் மூல ஆவரண இருள் நாசம் உறும் வரை சாதகன் இடைவிடாமல் விசாரம் செய்வது இன்றியமையாதது. மூல ஆவரணம்னா மூல மறைப்பு. மூல மறைப்பு என்ன? ஃபர்ஸ்ட் நானாக திடமான ஒரு உணர்ச்சியை கொண்டாடுவதுதான் வந்து ஆன்மாவை நாமே நம் உணர்ச்சியின் மூலமாக மறைத்துக் கொள்வது.
அது உன் அது வந்து இருக்கும் பொருளுங்க, அது உதிக்கும் பொருள் இல்லை. உதிக்கும் பொய் வந்து நம்ம உணர்ச்சி. ஸோ உதிக்கும் உணர்ச்சியினுடைய அராஜகம்தான் இங்கே நடந்துட்டு இருக்கு மனித அகந்தை மூலமாக. அதனால தான் விசாரம் வந்து 24/7 பண்ணணும். நம்மளது வந்து 24/7 வந்து ஆன்மீகம்லாம் சொல்லி சொல்லி அதை கொச்சப்படுத்த விரும்பலை. எந்த பேருமே இல்லாமல் நம்ம வாழ முடியாதா? அந்த மாதிரியான ஒரு பார்வை சதா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ட்ரெஷர்லாம் கிடைக்கும் தெரியுமா? நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேங்க, அதனாலதான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அகந்தையின் மூல ஆவரண இருள் நாசம் உறும் வரை சாதகன் இடைவிடாமல் விசாரம் செய்வது இன்றியமையாதது. சாதகன் கீதகன்லாம் போட்டிருக்கு, அப்படிலாம் ஒண்ணுமே நினைச்சுக்காதீங்க. சகஜமா வந்து எந்த ரோல் ரோல் ரோல்னால உணர்ச்சி, உணர்ச்சினால எண்ணம், எண்ணத்தினால விவகாரம், விவகாரத்தினால அனுபவம், அனுபவம் திருப்பி உணர்ச்சி, இதே சுழற்சி. இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அகந்தையின் மூல ஆவரண இருள் நாசம் ஒரு முறை சாதகன் இடைவிடாமல் விசாரம் செய்வது இன்றியமையாதது. இதைத்தான் தினம் அக கண்காண், தினம் அக கண்காண் தெரியும் தெரியும் அப்படின்னு பதில் சொல்றாரா யாரு? அருணாச்சல. எதுக்கு? தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுப்பா, நீ காட்டினால் ஒழிய எனக்கு தெரியாதுப்பா. அருணாச்சலான் அவர்கிட்ட ஒரு பாட்டா அவர் வைக்கும் போது அவர் சொல்றாராம், திரும்பிய அகந்தனை தினம் அக கண்காண், தினம் அக கண்ணால பாரு தெரியும் என்றனை என் அருணாச்சலா, என் அருணாச்சலா. புரியுதுங்களா? அதாவது அங்க வந்து செப்பரேஷனுக்கே வெளில பாருங்க, அப்படியே இன்டிமேட்டா இன்டிமேட்டா. நம்மளுக்கு வந்து தனி ஆளுமை வர வரைக்கும் அம்மா தான் நம்மளுடைய அகந்தையா இருப்பாங்க, கரெக்டா? அம்மா கிட்டதான் எல்லா வம்பு வழக்கடி கோபம் சண்டை சச்சரவு ஆகாத்தியம் பிடிவாதம் எல்லாம் சகலமும் அம்மா, அம்மா தான் குழந்தைக்கு, அம்மா தான். அதனால தான் அவங்க இந்த இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரம்ம உபதேசம்னு சொல்லப்படுற ஆன்மஞான உபதேசத்துக்கு பிரிக்கும் பிரித்து எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் குழந்தைய 7 வயசுக்கெல்லாம் கொண்டு போய் போடுவாங்க. உபநயனம் அப்படின்னு ஒரு இது சேக்கரட் த்ரெட், யஜ்ஞோபவீதம் அப்படின்னு சொல்லிட்டு பூணூல், பூணூல் போட்டு அதில் முடிச்சு போடுவாங்க. மூணு கயிறு இருக்கும். பிரம்மச்சாரி பையன்னா மூணு வட்டுன்னு பேர் அவனுக்கு, அவனுக்கு வட்டுன்னா குட்டி பையன், அந்த குட்டி பையனுக்கு மாவடுன்னு வாங்கலை, அது மாதிரி வட்டு அது. அதுக்கு வந்து மூணு முடிச்சு போட்டு பிரம்ம முடிச்சுன்னு பேர் இருக்கு. உபநயனமும் பண்ணி அந்த ஆச்சாரியர், அந்த குரு, அதாவது மெய்ஞான கல்வி புகட்டுருக்கின்ற குரு, தந்தை, அப்புறம் அந்த குழந்தை, மூணு பேரும் ஒரு இதில் மூடிக்கிட்டு அப்போ பிரம்மோபதேசம் என்ன சொல்வார், காயத்ரி மந்திரம் சொல்வார். மூன்று விதமான காயங்கள், காயங்கள்னா உடம்புகள் நம்மளுக்கு இருக்கு, என்னென்னு தெரியும் உங்களுக்கு? அறியாமை உடல், சூக்கும உடல், ஸ்தூல உடல். அறியாமை உடல்ன்றது நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் வாழ்ந்தாலும் தெரியாமல் நம்மளுக்கு அந்த மூல இருட்டு, மூல ஆவரண இருள், அந்த இருளை போக்குறதுக்கு அந்த மெய்ஞான கல்விக்கு இந்த பூணூலை போட்டு ஆம்பளை பையனுக்கு அவங்கிட்ட போய் விடுவாங்க. ஏன்னா அவன் வந்து இது நாள் வரைக்கும் அம்மா தான் அவனுடைய ஈகோவா இருந்தா, அந்த அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு அவனை தனியா அந்த ஈகோவை, ஆக்சுவலா சித்திரவதை, இட் இஸ் அ டார்ச்சர். அவன் காலங்கத்தால எழுந்துண்டு குரு குரு பத்தினியினுடைய துணிகளை துவைத்தல்லேருந்து தன் துணிகளை துவைச்சிக்கிறதுலேருந்து எல்லாத்துலயும் இன்டென்ஸா உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். அதுதான் சதா விசாரம், 24 மணி நேரம் விசாரம். ஸோ இந்த மாதிரி அந்த கண்ணை பார், தன் இருப்பை அறியும் சாமானிய ஞானத்திற்கும் தான் இன்னவன் என்றறியும் விசேஷ ஞானத்திற்கும் உள்ள தராதரம் என்ன? இதைத்தான் என் என்று கூறி வியக்கிறார். தன் இருப்பை அறியும் சாமானிய ஞானம், ஆக்சுவலா பிரம்ம ஞானம்ன்றது சாமானிய ஞானம், சாதாரணம் வா, அத்தை கோட்டை விட்டுட்டோம் வா, சாதா விசேஷமே கிடையாது. ஏபிசிடி ரொம்ப கஷ்டம். மெய்ஞான கல்வி பண்றவங்க குழந்தைக்கு போய் பாபா பாபா உன்னை பிளே ஸ்கூல்ல போட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ரைம்ஸ் கத்து கொடுத்து உன்னை அப்படிலாம் சேட்டர்லாம் பண்ண வச்சு உன்னை டால் மாதிரி ஆக்கி ப்ராடக்ட் மாதிரி ஆக்குற ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் ஞானம் வந்து ரொம்ப கஷ்டம். என்ன மெய்யை
அழித்து கொண்டே செல்கின்றது. அப்படித்தான் இங்க இருக்கு கல்வி. இந்த உலகத்தினுடைய கல்வி எப்படி இருக்கிறது? உங்களுடைய மெய் இருப்பை அது வந்து சாதாரண ஞானம். அது அம்மா பண்ணிக்கிட்டே இருக்கா. அன்பு கொண்டவர்கள் எல்லோரும் அன்பு கொண்டது. நம்ம கேட்ட விலங்குகள் சொல்லுங்க, வீட்டு வீட்டு விலங்குகள் சொல்லப்படுற பசு, நாய், பூனை, பறவைகள், மயில், குயில், புறாக்கள், அன்பு சொருகம் சாமானிய ஞானம் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு. இதை பெருசு பண்ணி இதை பெரிய பிரம்மம்ன்ற வார்த்தையினால பண்ணாங்களா? அது எதனால பண்ண? மொத்தத்துல மூடி மறைக்கிறதுக்கு செமுத்தியா அவங்க உணராம பண்ணின்றதே அவங்க விசேஷமாக்கினதுனால்தான். அதனால்தான் இப்ப வந்து தூக்கத்தை பேசினாலும் இப்ப எல்லாருக்கும் தப்பாயிடும். தயவு செஞ்சு நீங்க கேட்கறவங்க எப்பேற்பட்ட நீங்கள எந்த விதமான அசிவும் பண்ணிக்காதுங்க. லே யுவர் செல்ஃப் ஓபன். நீ எப்பேற்பட்ட குருவா இந்த உலகத்தால கொண்டாடப்படுறவரா நீ இருக்கட்டும், நீ உணரல. அதனால கம் அவுட் இன் ஓபன், வெளில வந்துடு. பிரபஞ்சம் பூரா ஞானமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சூரியன்ல இருந்து எல்லாம் ஞானமழை பொழிஞ்சுக்கிட்டு உள்ள போப்பா உள்ள போப்பா உள்ள போப்பான்னு சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய வார்த்தையும் உள்கடன் உபதேசம் முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நீ வரலன்னா நீ வா, ஃபர்ஸ்ட் தைரியமா வா, பயப்படாத. உள்ளதான் பொருள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ உணர், சொல்லி கொடுத்துட்டு நீ உணர். தன்னை தன் இருப்பை அறியும் சாமானிய ஞானம் இது பிரம்மஞானம். பிரம்மஞானம்னு நான் திருப்பி அந்த வேர்டை யூஸ் பண்ணி சொல்றேன். தான் இன்னவன் என்று அறியும் விசேஷ ஞானம். இன்னவன்னா யாரு? ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அ சயின்டிஸ்ட், ஐ எம் அ ஆஸ்ட்ரோனட், ஐ எம் அ பாலிட்டிஷியன், ஐ எம் த பிரசிடென்ட். இதெல்லாம் இன்னவன் ஞானம். நான் மேலே எழுப்பப்பட்டது உணர்ச்சிகளை போட்டு ஆன்ம பொருளை இல்லாம பண்ணி இவை முளைத்தெழுந்த அரக்கர்கள், அரக்கர்கள். இப்படி சொல்றார், தான் இன்னவன் என்றறியும் விசேஷ ஞானத்திற்கும் உள்ள தராதரம் என்ன? இதைத்தான் என் என்று கூறி வியக்கிறார். இதெல்லாம் என்னன்றாரு, இதெல்லாம் என்னன்னு கேக்குறாரு. என்னப்பா சிம்பிளா இருந்துகிட்டு இருக்கு, பொருள் பொருள் மயமா இருந்துகிட்டு இருக்கோம். பொச்சுன்னு ஆழ்ந்த உறக்கமா பிரபஞ்சத்துல இது வரைக்கும் வாழ்ந்தவர்கள், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், பிறந்தவர்களாக கூட இல்லாம பொச்சுன்னு இருக்கிற சாமானிய ஞானமா இருக்க இத கோட்டை விட்டுட்டோமே என்ன அருணாச்சலா? பியூட்டிஃபுல். இதோட நம்ம முடிச்சுப்போம். இன்னைக்கு இந்த ரெண்டு கண்ணிகளோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து அற்புதமான கண்ணிகள். அது அதுக்கு உண்டான அந்த அந்த இதை கொடுக்கணும், அந்த அந்த பாஸ் கொடுக்கணும், பீரியட் டாப் டாட் நிறுத்தணும். அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். மாலை 7 மணிக்கு அனுபந்தத்தில் நாம் சந்திப்போம். இதை வந்து அடுத்ததோடு நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். அடுத்த நாளன்னைக்கு சனிக்கிழமை காத்தால 12 மணிக்கு நீங்கள் சந்திப்பீங்கள்ல, அப்போ எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்துடுங்க, அவ்வளவே. ட்ரான்சண்ட் இன் ஜஸ்ட் பி சஸ்ஸங்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, எல்லாரையும் கொண்டு வாங்கோ, எல்லாருக்கும் இது தெரியட்டும். அகாடமிக்கல் கரிக்குலத்துக்கு இது போய் செட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகணும். யார் யாருக்கு என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்கோ, அரசுகளுக்கெல்லாம் போய் தெரிவிங்கோ. அடிப்படை கல்வி இது வந்து மெய்ஞான கல்வி, அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். நல்ல முடித்துக் கொள்ளுகின்றேன்.